ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், உங்களோட விண்டோஸ் பிசி இல்லைனா லேப்டாப்பை நீங்கள் எவ்வளோ தூரமான டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்களோட மொபைல் ஃபோன் மூலமாகவே ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் உங்களோட விண்டோஸ் பிசினா லேப்டாப்பில் ஏதோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் dynu.com அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் க்ரியேட்டான அக்கௌண்ட்டு கொடுத்துட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா சைன் இன் வித் கூகுள் அக்கௌண்ட் அதை கொடுத்தும் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் DDNS சர்வீஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹாஸ்ட் நேம் கேட்பாங்க, இதில் வந்து உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் டாப்பில் வேணும்னு கேட்பாங்க, இதில் ஒரு டொமைனை செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் என்ன டொமைன் செலக்ட் பண்ணணும்னா freeddns.org இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டொமைன் வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டொமைன் நேம் ஆட்டோமேட்டிக்கலி மேலே காமிப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே காமிப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்து செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மேலே டிடிஎன்எஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து செட்டப்புங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ் பிசிக்கு ஏற்ற மாதிரிப்பட்ட சாஃப்ட்வேர் அதில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் உங்கள் பிசி இல்லைனா லேப்டாப்பில் டவுன்லோட் ஆயிரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிசியிலான லேப்டாப்பில் அந்த சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க dynu, அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு. ஸோ சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டை அதில் டைப் பண்ணிவிட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்டோட ஐபி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ ஐபி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் முதல்ல உங்கள் பிசியில் ரன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே கொடுத்துருக்க மாதிரியே கமாண்டை டைப் பண்ணி ஓகே கொடுத்துவாங்க. அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். லோக்கல் யூசரான குரூப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி யூசரில் கிளிக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோன்னா உங்களோட பிசியோட செட்டிங்ஸ் பேஜில் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வைக்கணும். ரிமோட் டெஸ்க்டாப் ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கணும். ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட பிசியில் ஃபயர்வால் இருக்குன்னு தெரியாது, அதாவது ஃபயர்வால் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய விண்டோஸ் பிசியோட ரிமோட் கண்ட்ரோல் ஆக்சஸை வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ரிமோட் டெஸ்க்டாப்போட ஆக்சஸை வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களோட பிசியில் ரன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ncpa.cpl அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் போர்ட் அதாவது எத்தர்நெட் போர்ட் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எத்தர்நெட் போர்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற பேஜ் வந்துருங்க. ஸோ இதில் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 4 கிளிக் பண்ணிவிட்டு பட் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அதில் செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு ஒரு ஐபி அட்ரஸ்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ப்ராப்பராக அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா NAT ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சைடில், அதை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரொஃபைல் நேம் கேட்டிருப்பாங்க. இதில் ஒரு இதில் கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டிஸ்பிளேல தான் RDPன்னு கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுத்துக்கோங்க. எனேபிள் கொடுத்துட்டு பப்ளிக் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு பிசியில் கொடுத்துருக்க ஐபி அட்ரஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இதே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும் உங்கள் பிசியை. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரிமோட் டெஸ்க்டாப்னு ஒரு ஆப்ஷன் ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க, ஆப் கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அக்செப்ட் கொடுத்துவாங்க. மேலே வலது பக்கமாக ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் பிசின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பிசி நேம் கேட்டிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு டொமைன் நேம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்து டொமைன் நேம் செட் பண்ணியிருக்கோம், உங்கள் நேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் வெப்சைட்டை வந்து செட் பண்ணியிருப்போம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதை வந்து ப்ராப்பராக அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோன்னா சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இது டிஸ்பிளேல இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய யூசர் நேம் உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதோட பாஸ்வேர்டு ஏற்கனவே வந்து உங்கள் பிசியில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏற்கனவே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேமுக்கு பாஸ்வேர்டும் செட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை செட் பண்ணி டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பிசியோட யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணி கண்டி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் தெரியும். ஸோ இந்த மொபைலில் இருந்துகிட்டே உங்களோட பிசியை நீ எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோட நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தட், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியை வந்து உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் நல்லா கம்மி பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.